வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம நோய்கள் குறிப்பாக சொரியாசஸ் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த சார்ந்த கேள்விகள் ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக ஒரு சர்ம நோய் அப்படின்ற போதே நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும், என்னப்பா நமக்கு இப்படி சர்மம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. தாண்டி சொரியாசஸை பொறுத்த வரைக்கும் செதில் செதிலாக உதறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ சரியாசஸ் எப்படி குணப்படுத்தலாமா அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சருமத்தில் வந்து நமக்கு நோய்கள் வந்து ஏற்பட்டுச்சு, ஸ்கின்ல ஏதாவது வந்து நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் வந்து போக முடியாது, இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆக ஆரம்பிப்போம். இப்போ உள்ள உறுப்புகளில் வந்து நமக்கு ஏதாவது வலிகள் வந்து இருக்குது, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை வந்து ஏற்றுப்போனால் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல நம்மளுடைய சருமத்தில் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு விதமான வெளியில் போகக்கூடிய ஒரு வெளியில் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அச்சம் இது பயம் இதெல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு உடனே வந்து ஏதாவது ஒரு க்ரீம்ஸோ இல்லை வந்து அதை வந்து அப்ளை பண்ணி வந்து உடனே வந்து க்யூர் பண்ணிட்டோம், அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ வந்து சொரியாசிஸ் அப்படிங்கும்போது இந்த தோல் நோய்களில் இந்த சரும நோய்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலாஞ்சகப்படை செதில் உதிர் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நோய் இந்த சொரியாசிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும், வெளிப்படையாக வந்து அதிகமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கேல்ஸ் வந்து குறையிறதுக்கும் அந்த பேச்சஸ் வந்து குறையிறதுக்கும் மட்டும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு வந்து சப்சைட் ஆகும், திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த செதில் உதிர் நோய் சொரியாசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தோல் வறட்சி வந்து அதிகமாகும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த சொரியாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி நம்ம சுவாசிக்கும் பொழுதோ இல்லை நம்ம உணவுலேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலுக்கு ஒவ்வாத ஒரு பொருட்கள் வந்து வெளியிலேருந்து வருது அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளித்தள்ளுறதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு வந்து அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய நம்ம உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு பொருளை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ளும். ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து நல்ல செல்களே வந்து நம்ம அடுத்த நல்ல செல்களை வந்து நமக்கு வந்து அழிக்க ஆரம்பிக்குது. வெளியிலேருந்து வந்த ஒரு விஷயம் இது நமக்கு உடலுக்கு ஒவ்வாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செல்களே வந்து நம்ம வந்து ஒரு ராங் கால்குலேஷனால் நமக்கு வந்து அது வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நம்ம உடலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கின் தான் வந்து ஒரு பெரிய ஆர்கன், லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தோல் தான் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஆர்கனில் அந்த நம்ம சொரியாசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோலையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி சவ்வையும் வந்து பாதிக்கிறதுனால தான் நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு பர்சன் ஹெல்த்தியான பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். எப்படி வந்து நம்ம மோஷன் வந்து நம்ம டெய்லி வந்து ஃப்ரீயாக போகிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றுறோமோ அதே மாதிரி யூரின் வந்து எப்படி வந்து நம்ம வெளியேற்றுறோமோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து யூரின் மூலமாக வெளியேற்றுறோமோ அதே மாதிரி நமக்கு எல்லா பர்சன்ஸ்க்குமே எல்லா நபர்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் வழியாக நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வெளிப்படும். ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நார்மலான ஒரு பர்சன் அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு உடலில் வந்து அதிகமாக வந்து உற்பத்தியாகி நல்ல செல்களே வந்து அழிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கழிவுகள் வந்து நமக்கு டெட் செல்ஸ் வந்து சேர்ந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். அதுதான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் தான் நமக்கு ஸ்கின் வழியாக பார்க்கும்பொழுது நமக்கு வெளியில் பார்க்கும்பொழுது மீன் செதிலாகவும் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடித்த மாதிரி நமக்கு வந்து அந்த தோல்கள் வந்து உரியறதுக்கு காரணமே நமக்கு ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை 28 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படுறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நார்மலாக வந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே ரிப்பீட்டடாக நம்மளுடைய கழிவுகள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெளியேறும்பொழுது தான் நமக்கு தோல் வழியாக நமக்கு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது.
பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க. எப்படின்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு விதமான சிவந்த தன்மை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் பகுதிகள் வந்து ரொம்ப தடிச்சு நமக்கு வந்து ரொம்ப வந்து திக்காக வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு அந்த தடிப்பு பகுதிகள்லாம் வந்து ஒரு விதமான வறட்சி வந்து நமக்கு வந்து ஏற்படும், ட்ரைனஸ் வந்து ஏற்பட்டு அந்த ட்ரைனஸ் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு வந்து இச்சிங் சென்சேஷன் வந்து வர ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து தொடர்ந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு தலையிலேருந்து கால் பகுதி வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் வந்து சிவந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விதமான தடிப்பு வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி வறட்சி தன்மையை வந்து தொடர்ந்து நமக்கு அரிப்புகள் வந்து இருக்கும். அந்த நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் தொந்தரவுகள் வந்துருக்கும். இது நாட்பட்டு போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விடும்பொழுது அந்த தோல்கள் வந்து நமக்கு உரிய ஆரம்பிக்கும், மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரியறதுனால தான் நமக்கு அந்த செதில் உதிர் நோய் அப்படின்னு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. வெளியில் வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சோரியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இடத்தை பொறுத்து நமக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃபாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், நம்மளுடைய பொடுகு தன்மையாக தலைப்பகுதிகளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சரியாக ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அடுத்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தலைப்பகுதி முழுவதும் அந்த நம்மளுடைய ஸ்கேல்ப் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி வந்து உருவாகி அந்த ஸ்கின் வந்து தடித்து நமக்கு வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். அதுவே அந்த பொடுகு தொந்தரவுகள் வந்து நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது அது வந்து நம்மளுடைய காது பின்புறத்தில் நம்மளுடைய ஷோல்டரில் இங்கெல்லாம் வந்து நமக்கு படும்பொழுது அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அடுத்து நம்ம அப்பையும் வந்து ப்ராப்பராக மருத்துவம் எடுக்கலை அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு கால் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து அந்த பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளங்கைகள்லேயும் உள்ளங்கால்கள்லேயும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அது வந்து பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ளங்கைகள் உள்ளங்கை விரல்களில் உள்ளங்கால்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு விதமான வறட்சி தன்மை ட்ரைனஸ் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரல்களில் நம்மளுடைய கால் பகுதிகளில் ஹீல்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு வெடிப்பு மாதிரி நல்ல பாலை மாதிரி வந்து வெடித்து அதுலேருந்து வந்து ரத்தம் வந்து வர ஆரம்பிக்கும், அந்த வெடித்த பகுதியிலேருந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூட்டுகளில் வந்து இருக்கும், இப்போ வந்து நம்மளுடைய முழங்கை மூட்டு முழங்கால் மூட்டு கணுக்கால் பகுதிகள் இந்த மாதிரி மூட்டுகளில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும், சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து உருவாகி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்பொழுது நமக்கு காயின் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்மளுடைய இப்போ முழங்கை மூட்டு முழங்கால் மூட்டு இந்த மாதிரி மூட்டுகளுக்கு முன்புறத்தில் வந்து நமக்கு வந்து இந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் வந்து அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உடல் முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குருக்கள் மாதிரி வந்து உருவாகி அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேச்சஸ் வர்றது அதுக்கப்புறம் வந்து நீர் மாதிரி வடிகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். இன்னும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கேன் அப்படின்னா நமக்கு இந்த காற்று ப்ராப்பராக வந்து போகாமல் ஏர் சர்க்குலேஷன் வந்து சரியாக இல்லாத இடத்துல நமக்கு மடிப்புகள் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய தொடை இடுக்கு பகுதி நம்மளுடைய பிரஸ்ட்டுக்கு கீழே மார்பகத்துக்கு கீழே வந்து இருக்கக்கூடியது நம்மளுடைய அக்குள் பகுதி இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால நமக்கு காற்றோட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது நமக்கு ஸ்வெட்டிங் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எந்த பகுதிகளில் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து ஒன்றுக்கும் வந்து ஒரு விதமான அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து சோரியாசிஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வெளியில் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆயில் அப்ளிகேஷன் க்ரீம்ஸ் இதெல்லாம் போடுவாங்க, ஒரு 3 மாத காலங்கள் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும், திரும்பவும் நமக்கு இது வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படி வந்து வருது அப்படின்னா நம்ம வெளியில் அந்த வறட்சித்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் அந்த வந்து பேச்சஸ் குறைக்கிறதுக்கான மருத்துவம் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய சித்த மருத்துவமான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சோரியாசிஸ் நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவம் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நமக்கு கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலஞ்சகப்படி நமக்கு
கண்ம நோயாக இருந்தால் கூட நமக்கு வந்து அது வந்து நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடல்கள் மூலியமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஸ்கின்ல வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜி சேர்ந்திருக்கும் பொழுது அந்த கழிவுகள் வந்து உள்ளே தேங்கி இருக்கும்போது தான் நமக்கு வந்து வெளிப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போது நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து கழிவுகள் வந்து நம்ம உடலில் வந்து தேங்காமல் இருக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம், நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து அதற்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலஞ்சக படைக்கு 4 தலைமுறைகளாக வந்து பாரம்பரியம், அதாவது வந்து தாத்தா மகன் பேரன் அந்த மாதிரி வழி வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சித்தர்கள் வந்து எப்படி வந்து பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மூலிகைகள் வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி எந்த மாதிரி வந்து சுத்தி செய்யணும், அந்த மருந்துகளோட அளவுகள் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணி சொந்த முறையிலேயே வந்து நம்ம மருந்துகள் வந்து தயாரித்து இந்த சோரியாசிஸ்க்கு மூல காரணத்துமான நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நமக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் வந்து ஆயில் அப்ளிகேஷன் ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் திரும்ப திரும்ப நமக்கு அலர்ஜிஸ் வந்து ரத்தத்தில் வந்து சேராமல் இருக்கிற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இந்த மாதிரி தான் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம ஆட்டோயூமின் டிசீஸாக இருந்தால் கூட நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் நமக்கு எந்த அளவுக்கு வந்து நோயின் தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 3 மாத காலங்கள் ஒரு 4 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து இல்லை வந்து ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நம்ம வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்க்கான மூல காரணத்தை வந்து கண்டறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துட்டு அடுத்து நம்மளுடைய உள் உறுப்புகள் நம்மளுடைய ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் நமக்கு ஏற்படாமல் ரிப்பீட்டடாக வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். பேர் ஜெயக்குமார். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என்னக்கான கேள்வி மேடம்? எனக்கு 48 வயசு ஆகுது. ஓகே ஃபைன் சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். நான் வந்து சின்ன வயசுல நிறைய பைக் ஓட்டிருக்கேன். ஓகே, அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்க சார். இந்த கொரோனா பீரியட்ல எனக்கு ஒன்றும் ஒர்க் இல்லாததுனால என்கிட்ட ஃபினான்சியலி ப்ராப்ளம் மேடம். சரிங்க சார். இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு வாரமா ரொம்ப வலி, தாங்க முடியல. லெஃப்ட் சைடு காதுக்கு ஓரமா பயங்கர வலி மேடம். அதான் சிஸ்டர் கிட்ட தங்கச்சி கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். இப்போ உங்களுடைய கழுத்து பகுதியிலேருந்து கால் கை விரல் வரலையும் வலி பரவுதுங்களா? லேசா எப்பனா ஒரு ட்ரிப் பர விடுது. நைட்ல தூங்கும் போது கொஞ்சம் மரமரப்பு இருக்கு. மறுத்து போகுது. சரிங்க சார். இப்போது நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ட்ரால் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறோம், நம்மளுடைய கழுத்து பகுதிக்கு வந்து ஓவராக வந்து நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து கீழே குனிஞ்சிட்டே வந்து வேலை பார்க்குற மாதிரி டெய்லரிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கில் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து நம்மளுடைய அந்த கழுத்து எலும்புகளுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருந்தோம், ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு எலும்புகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்க்கு மாதிரி ஜவ்வு போன்ற ஒரு பகுதி இருக்கும், அது வந்து நமக்கு ஸ்ட்ரெயினால் பிதுக்கம் ஏற்பட்டிருக்கும், அது வந்து பிதுங்கி நமக்கு வந்து பல்ஜாகி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு கழுத்து பகுதியிலிருந்து நம்மளுடைய கழுத்து நம்மளுடைய ஷோல்டர் வழியாக நம்மளுடைய கை விரல்களுக்கு வரக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போ உள்ளே போகக்கூடிய ரத்தம் வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கிறது, மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறது வந்து சகனவாதம் சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்னலாக வந்து வர்ம சிகிச்சைகளும் வந்து பண்ணணும், அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப வந்து கீழே குனிஞ்சு வந்து வெயிட் தூக்குறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது, திரும்ப திரும்ப அந்த ஜவ்வுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்கறது கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் தலகாணி வந்து ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரி வந்து வைக்காமல் ஒரு சின்ன அளவுகளில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட்டாக வைக்கும்போது இன்னும் வந்து அந்த நோ வந்து இன்னும் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் சின்னதாக வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட் வந்து அதிகமாக இருக்காத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஒச்சடம் வந்து கொடுக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொச்சி தழுதாழை உத்தாமணி எருக்கமிலை இந்த மாதிரி இலைகள் வந்து கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். அது கூட வந்து வேப்பெண்ணெய் வந்து ஒரு 50 ml ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு இந்த இலைகளை வந்து அதில் வந்து கட் பண்ணி வந்து போட்டுட்டு நல்லா வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான நுரைக்கிற தன்மை வந்து ஏற்பட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து நமக்கு வந்து அடங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆயிலை வந்து உங்களுடைய கழுத்து பகுதிகள் அதே மாதிரி உங்களுடைய விரல் பகுதிகளிலிருந்து மேல் பக்கமாக ஷோல்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து வச்சு நீங்கள் வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய இந்த டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும சிகிச்சைகள் ஜானுவஸ்தி கடுவஸ்தி இந்த மாதிரியான வரும சிகிச்சைகள் வந்து பண்ணும்போது அந்த டிஸ்க் வந்து நமக்கு வெளியில் பல்ஜாகி வந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிகள் வீக்கங்கள் மருத்துவப்புற தன்மை இதெல்லாமே வந்து வராமல் இருக்கும் சார். இப்போ நான் சொன்ன மருத்துவமுறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வரும சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் லலிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேட்கணும் மேம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ ஓகே மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. சரிங்க. இரெகுலர் பீரியட்ஸும் இருந்தது. சோ ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணப்போ இந்த மாதிரி தைராய்டு இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. சரி, நானும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், 50 mg. ஓகே. ஆனா இப்படி இயர்ஸ் கணக்கா எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு மேம், அதுக்காக தான் கேக்குறதுக்காக கால் பண்ணிருந்தேன். ஓகேப்பா. இப்போது நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உடல் எடை வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடல் சோர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து ஏற்படக்கூடியது தான். இந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்திங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த உடல் எடை ஒபிசிட்டி வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இப்போ வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம டெய்லி மார்னிங் இப்போ எம்டி ஸ்டொமக்கில் ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோனை தூண்டி விடுறதுக்கான இயற்கையாக வந்து சுரக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துருக்கலாம் தைராய்டு ஹார்மோன் லெவலை. இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகணும். அந்த கிளாண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி வந்து நெக் எக்ஸசைஸ் வந்து வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதே மாதிரி தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனமும் இருக்குது. அது வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துட்டு தனுராசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனமும் வந்து டெய்லி வந்து ஒரு 10 முறை அந்த மாதிரி வந்து கழுத்து பகுதிக்கு நம்மளுடைய கழுத்து முன்பகுதிகளில் தான் அந்த கிளாண்ட் வந்து நமக்கு இருக்குது, அந்த சுரப்பி வந்து இருக்குது. அப்போது அதை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி, அதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுக்குற மாதிரி, பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 1/2 hour வந்து உடைய நெக் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அது கூட அந்த தனுராசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசன முறையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நுணா இலை வந்து கிடைக்கும். நுணா இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கலாம். அது கூட வந்து சீத்தாப்பழ இலை ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து நான் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 250 ml வந்து தண்ணியில் வந்து நீங்கள் வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml நல்லா சுண்டி காய்ச்சிற மாதிரி, ஒரு 1/5 pint வந்து அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டுற மாதிரி வந்து காய்ச்சிட்டு அதை வடிகட்டி டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம், உங்களுடைய அந்த தைராய்டு வேரியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமனையில் வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த ஹார்மோனுடைய வேரியேஷன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குங்கிறத பொறுத்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு 3 to 6 months அந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு குறைய குறைய ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வந்து தைராய்டு ஹார்மோனில் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கட்டும் இல்லை வந்து ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தாலும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது லைஃப் லாங் வந்து தொடர்ந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ மேடம், டாக்டர் கிட்ட பேசணும். நிச்சயமா பேசலாமா? உங்களோட பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ரம்யா, நான் விழுப்புரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். இது யாருக்கான கேள்வி ரம்யா? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 23. ஓகேமா, டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கு. சரிங்க. அதுக்கு நிறைய ஹாஸ்பிடல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகவே இல்ல. சரிங்க. அப்பதிக்கு மட்டும் சரியாகற மாதிரி இருக்கு, ஆனால திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அரிப்பு நமத்துல எதுவுமே கிடையாது. சரிங்க. அந்த மேல இருக்க ஸ்கின் மட்டும் அப்படியே தோல் மட்டும் பீல் ஆயிட்டே இருக்கு, உறிஞ்சிட்டு வந்துட்டு வருது. ஓகே. எந்த இடத்துல இருக்கு? உடல் முழுதுமே இருக்கா இல்ல எந்த பகுதியில்ல இருக்கு? இல்ல இல்ல, கால் முட்டில இருக்கு, அப்புறம் கீழ பாதத்துல, கால் மேல இருக்கு, கையில இருக்கு. अरीपे ஏதாவது அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுத்தாங்க அப்படினா தான் உங்களுக்கு வந்து இச்சிங் வந்திருக்கும். இப்போ நீங்க வந்து வெளியில எக்ஸ்னலா மட்டும் வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உள்ளுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ब्लड பியூரிஃபை பண்றதுக்கான மருத்துவமுறைகள் வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ரத்தம் சுத்தப்படுத்தணும் அப்படினா நமக்கு ஈஸியா வந்து கிடைக்கக்கூடியது அருகம்புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் வந்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு வெச்சிலை வந்து அந்த காம்பு நீக்கிட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெண்டு மிளகு இது வந்து நீங்க சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக வந்து நல்லா வந்து நச்சுட்டு அதை வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணி நாலில் ஒரு பங்காக வந்து சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 3 days வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு 3 days வந்து கேப் விடுங்க. திரும்ப ஒரு 3 days அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த அருகம்புல் வெச்சிலை மிளகு கஷாயம் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின் தொந்தரவுகளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் ரத்தத்தில் வந்து கழிவுகள் வந்து தேங்கியே இருந்துச்சு, அலர்ஜிஸ் வந்து தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான இந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வறட்சி தன்மை இல்லாமல் அந்த ஸ்கேல்ஸ் வந்து ப்ராப்பராக நமக்கு பிச்சு எடுக்காமல் பீல் பண்ணி வந்து நம்ம எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்னலாக வெட்பாள இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அந்த இப்போ வந்து 1 liter வந்து செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் எடுக்கிறீங்கன்னா அந்த ஆயில் வந்து முழுகிற அளவுக்கு அந்த இலை வந்து வெட்பாள இலை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து வெயிலில் வந்து வச்சு வச்சு அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நல்லா வந்து ஒரு கருமஞ்சள் நிறத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த அந்த இலையை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஆயிலை வந்து ரிப்பீட்டடாக அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 1/2 hour நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு 1 hour வந்து அந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் இதெல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட விழுப்புரம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு, உடலில் கழிவிருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு, வெளியில் எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளிகேஷன்ஸு, ஒரு சில குளியல் பொடிகளும் வந்து கொடுக்குறோம். அந்த ஸ்கின்னை வந்து இன்னும் அதிகமாக ட்ரை ஆக்காத மாதிரி வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு சில குளியல் பொடிகள் இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நேரில் போயிட்டு உங்கள் ஆலோசனைகள் கூட நீங்கள் பட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. பேசுகிறேன் மேடம். பேர் லக்ஷ்மி, வயசு 55. ஓகே. அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஓகேமா. அந்த கிருமி வந்து அப்படியே குடல்ல போறதுனால அந்த அல்சர் உருவாகிற பாக்டீரியா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு என்ன தீர்வு மேடம்? சரிங்கப்பா, அதுக்கு என்ன பண்ண? வேற சுகர் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? இல்ல இல்ல, சுகர்லாம் இல்லை மேடம். சரிங்கமா. இப்போ நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ரிபீட்டடா வந்து ஆகாம இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா வந்து நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து இன்டேக் எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் வந்து இருக்கும், ஒரு விதமான கடுகடுப்பு தன்மை, அப்புறம் குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். ப்ராப்பராக வந்து நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து எடுக்கல அப்படின்னாலும்
இந்த தொந்தரவுகள் வந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து நம்ம யூரின் கல்ச்சர் வந்து பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து திரும்பவும் வந்து ஒரு யூரின் கல்ச்சர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ எந்த க்ரோத்தும் இல்லை, இந்த ஆர்கானிசம் எந்த இன்ஃபெக்ஷனும் வந்து இல்லை அப்படின்னா தான் அந்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும். இப்போ ஏதாவது வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுக்காமல் விட்டோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 liters தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு வரும்பொழுதும் ஹாட் வாட்டரை கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ணி அந்த தண்ணி வச்சு நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரிபலாச்சூர்ணம் வந்து கிடைக்கும், அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்து அந்த பொடி வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு 2 liters வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 5 spoons அந்த மாதிரி வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய எரிச்சல் வலி குத்துற மாதிரியான வலிகள் அதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், இன்ஃபெக்ஷனும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து அந்த யூரின் கல்ச்சர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பொறுத்து நம்ம அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு 7 days இல்லை வந்து ஒரு 10 days வந்து ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு நார்மலுக்கு வரும். நம்ம மருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து யூரின் கல்ச்சர் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிக்கேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து விடணும். அப்படி இல்லாமல் நம்ம இடையிலேயே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட சேலம்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எடுத்த யூரின் கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டாக்டர்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் ராஜலட்சுமி. எங்கிருந்துமா கால் பண்ணுறீங்க? சிவகாசியில இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? இது என் மகளுக்கு கேட்கணும், 5 வயசு. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் என் மகளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சளி அதிகமாக இருந்துச்சு. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டலில் பார்த்த பிறகு குறைஞ்சிச்சு, காலில் வந்து பொடி பொடியாக வேற இருந்துச்சு, சளி குறையவும் அந்த புண்ணும் சரியாக போச்சு, இப்போ மறுபடியும் காலில் வந்து பொடி பொடியாக வருது. சரிங்கம்மா, இப்போ சளி தொந்தரவுகள் இருக்கா? சளி இருக்கத்தான் செய்யுது. சரி, விரல் இடுக்குகள்ல இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி அந்த வேர்க்குறு மாதிரி வேர்படுறது வந்து கால் விரல் இடுக்குகள்ல இருக்கா? சரிங்கம்மா, இப்போ நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது, நமக்கு வந்து நுரையீரலில் வந்து நமக்கு கோழை வந்து சேர்ந்துருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து நாட்பட்டு வந்து இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்லையும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் வந்து பிளட் பியூரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம நுரையீரலில் தான் வந்து நடந்து அதுக்கப்புறமா தான் நமக்கு இதயத்துக்கு வந்து போயிட்டு நம்ம உடல் முழுவதும் வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு நுரையீரலில் வந்து தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து பிளட் பியூரிஃபை வந்து ஆகாமல் நமக்கு வந்து உடல் முழுவதும் நமக்கு வந்து அலர்ஜிஸோடு வந்து ரத்தம் வந்து பரவும் பொழுது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வீசிங் வந்து இருக்குது, ரொம்ப நாளாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்பட்டு போகும்பொழுது க்ரானிக்காக வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் வந்து ப்ராப்பராக சுத்தமாக இல்லாமல் அலர்ஜிஸோடு இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்லேயும் வந்து வெளிப்படி அந்த அலர்ஜிஸ் வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட்டு நமக்கு ஸ்கின் டிசீஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெளியில் அந்த ஸ்கின்னை வந்து சரிப்படுத்துறதுக்கு அது வெளியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்போ மட்டும் சப்சைட் ஆகிட்டு திரும்ப திரும்ப நமக்கு வரும். நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து வெளியேற்றிட்டு நம்ம சளி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு லங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு பிளட் வந்து பியூரிஃபை ஆகி நமக்கு உடல் முழுவதும் போகும்போது ஸ்கின் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ 5 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சளி வந்து நமக்கு ஏன் வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதாவது வந்து கோழையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஏதாவது வந்து ஐஸ்கிரீம்ஸ் இல்லை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை வந்து நமக்கு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறாங்களா, இல்லை வந்து உடல் உஷ்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா, அதை தொடர்ந்து நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அது மட்டும் வாங்கிட்டு அந்த திப்பிலியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க இல்லை ஒரு 3 முறை வந்து காட்டன் ஒரு டவல் வந்து வச்சு நல்லா வந்து அதை
வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து சளிச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். அது வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைன் பவுடர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த திப்பிலி பொடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நாக்கு பகுதிகளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடலாம். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தேனில் வந்து குழப்பி நாக்கில் வந்து அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உமிழ்நீரோடு சேர்த்து அப்படியே வந்து உள்ளுக்கு போக ஆரம்பிக்கும். இந்த திப்பிலி பொடி வந்து நமக்கு அந்த நுரையீரல் சுவாச பாதையில் நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து நமக்கு ஈஸியாக வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். அப்போது வாய் வழியாக வந்து நமக்கு அந்த கோழை வந்து வெளிப்படும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்பல் பண்ணி வந்து வெளியில் வந்து நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை திரும்ப திரும்ப வந்து உள்ளே வந்து விழுங்காமல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், அதையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்னலாக வந்து நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு பூங்கருப்புறம் போட்டு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, நெற்றி பகுதிங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க, ஹீட் பறக்கிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே அந்த நுரையில் இருக்கக்கூடிய கோழை வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு வேது பிடிக்க வைக்கலாம். ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஆவி பிடிப்போம் இல்லையா, பெட்ஷீட் வச்சு அந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் வேது பிடிக்க வச்சிங்க அப்படின்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபாலோ பண்ணி உள்ளே இருக்கிற கோழை வந்து வெளியேறிச்சு அப்படின்னாவே அந்த ஸ்கின் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த அரிப்புகள் வந்து ஏதாவது இருக்குது, அந்த குறுக்கள் மாதிரி வந்து ஏற்படுறதுல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாமல் கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள், இது வந்து நார்மலாகிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நார்மலாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய அந்த காமன் கோல்டு அதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு சைனசைட்டிஸ், ஆஸ்துமா, வீசிங் தொந்தரவாக வந்து போய் முடிஞ்சிடும். நமக்கு க்ரானிக்காக அந்த தொந்தரவுகளை வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து லோவாக இருக்கா குழந்தைகளுக்கு, இல்லை உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்முடைய லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து வந்து வராதுமா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கோலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வீணா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு? வயசு 47. ஓகேம்மா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். பீரியட் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர், ஃபைப்ராய்டு சொன்னாங்க. ஓகே. இன்டர்னல் நியூரல் ஃபைப்ராய்டு சொன்னாங்க மேடம். ஓகேம்மா. ஸ்கேன் எடுத்ததுல சொன்னாங்க. சொல்லுங்க. இப்ப என்னன்னா டிஎன்சி பண்ணாங்க மேடம். ஓகே. டிஎன்சி பண்ண பிறகு அயன் டேப்லெட், கால்சியம், அப்புறம் இது கெரன் வரும்போது அதிகப்படியா வந்து ரத்த போக்கு இருக்குங்களா, உதிர போக்கு இருக்குங்களா? ஆமா மேடம், கட்டி கட்டியா வந்து கிண்டிச்சு. இப்பதான் டிஎன்சி பண்ணியிருக்காங்க. டிஎன்சி பண்ண பிறகு இன்னும் பீரியட் வரல. சரிங்கம்மா. ஓகே. இப்போ நமக்கு யுட்ரைன் ஃபைப்ராய்டு, நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நமக்கு கட்டிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 47 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து நார்மலாக வந்து வந்துச்சு, நமக்கு இயற்கையாகவே வந்து பீரியட்ஸ் வந்து நார்மலாக வருது, நமக்கு கிளாட்ஸ் மட்டும் வந்து ரத்தத்தில் அந்த பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து வெளிப்படுது, ஒரு 3 days வந்து நமக்கு நார்மல் ஃப்ளோ ஆகிட்டு நார்மல் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் பயப்படணுங்கிறதுல. உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகும்பொழுது அந்த கட்டிகள் வந்து நமக்கு யூட்ரஸ் வந்து நமக்கு சுருங்கும்பொழுது அந்த கட்டிகளும் வந்து நமக்கு வந்து சுருக்கம் அடைஞ்சிரும், தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தாது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது, இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து வர வைக்கிறதுக்கான ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாத்திரைகள் வந்து எடுக்கிறது. இந்த மாதிரி எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறாமல் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் திரும்ப உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகிறதுனால திரும்ப உங்களுக்கு டிஎன்சி பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. திரும்பவும் அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 47 ஆகுது, நீங்கள் ஓவர் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வந்து கொண்டு வரத்துறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்கிறோம். இல்லை உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. இப்போ அந்த யுட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து நம்ம வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகளை வந்து நம்ம ஈஸியாக கரைச்சி கொண்டு வந்துக்கலாம்.
இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பையை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் அந்த கழிவுகளை வந்து கரைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதோட அளவுகள் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை முழுவதுமே வந்து நம்ம நார்மலுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு பிசிஓடின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையாகவே வந்து பீரியட்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து வெளிப்படுத்தி அது வழியாகவே அந்த கழிவுகள் அந்த கட்டிகள் எல்லாத்தையும் கரைச்சி நம்ம வெளியில் கொண்டு வரோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டு உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் மூலமா நீங்கள் அனுப்பலாம். அதோட அளவுகளை வந்து பொறுத்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், என் பேர் சந்தியா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசுமா? எனக்கு 18 வயசு ஆகுது. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப முடி கொட்டிட்டே இருக்கு. ஓகே. எனக்கு பொடுகு எதுவுமே கிடையாது. சரிங்க. ரெண்டு பிரச்சனையுமே இல்லை, ஆனா முடி மட்டும் நிறைய கொட்டிட்டே இருக்கு. கை வச்சாலும் வருது, சீப்பு போட்டாலும் நிறைய வருது. சரிங்கப்பா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? ஆ, அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். சரிங்கப்பா, பாடி ரொம்ப ஹீட் ஆகுமா? ஆ, பாடி ரொம்ப ஹீட் தான். சரி. தைராய்டு டெஸ்ட், பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? அதெல்லாம் ரெகுலரா இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லை தைராய்டு ஹார்மோன் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த டீன் ஏஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கல, சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஏற்படலாம். இல்லை அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த முடி வந்து நமக்கு உதிர்ற தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு சில வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வச்சு வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. இந்த மாதிரி வந்து ஆயில் பாத் எடுக்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு அந்த உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிகமாக வந்து ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து அவுட் சைட் ஃபுட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நமக்கு அரைவேக்காடான உணவுகள் இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து காய்கறிகள், கீரைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பழ வகைகள் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ரொம்ப அயன் ரிச் உள்ளதும் இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களும் புரதச்சத்துள்ள உணவுப் பொருட்களும் நம்ம அதிகமாக உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து நமக்கு வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷன் சொல்ல வந்து ஷாம்பூஸ் இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து மாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து குறையாது. உடல் உஷ்ணத்தால் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து நமக்கு வேறு ஏதாவது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா அதை வந்து சமப்படுத்தும் போது இல்லை வந்து சத்து குறைபாடுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணும்போது நம்ம அந்த ஹேர் ஃபால் வந்து நமக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி வந்து உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஆயில் பாத் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய தூக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப வந்து லேட் லேட்டாக வந்து தூங்குறது, அதிக நேரம் வந்து நம்ம லேப்டாப், மொபைல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம லேட் நைட் அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம், மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதனால் மைண்டு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை வந்து காஞ்சிபுரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எதனால் வந்து அந்த முடி உதிர்ற தன்மை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு உடலில் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், நாங்கள் நாமக்கல்லிருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? வயசு 30. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம், பீரியட்ஸ் ஆனால் ரொம்ப கை கால் வலிக்குது, அப்படியே காய்ச்சல் வர மாதிரியே வாயிருவேன். சரிங்கம்மா. அது ரொம்ப ரொம்ப டயர்டாயிருந்தோம், 10 நாளைக்கு அப்படிதாங்க மேடம் இருக்கு. சரிங்கப்பா, அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கா? ஆமாங்க மேடம், அடிவயிறுலாம் வலிக்கிறேன், ரொம்ப டயர்டாயிருக்கேன். ஓகேப்பா, இப்போ நமக்கு பீரியட்ஸ் வந்து வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து நமக்கு அந்த 5th டே முடிகிற வரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அடிவயிற்று பகுதிகளில் வலிகள் இருக்கும்.
பேக் பெயின் வந்து ரொம்ப இருக்கும். நம்முடைய கை கால்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மறுத்து போகிறது, வலி வலிக்கிற தன்மை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி நமக்கு சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலை இருக்குல்லையா அது வந்து எடுத்துக்கலாம். அதோட ஈர்க்கு அந்த குச்சி இருக்குல்லையா அதோட சேர்த்து நல்லா 1-2 வந்து தட்டிட்டு ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு 1/5 வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. ஒரு 30 ml வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அந்த முருங்கை கீரையும் அந்த ஈர்க்கும் சேர்த்து எடுத்த அந்த கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள், அதேமாதிரி வெந்தய கஞ்சி, கருப்பு உளுந்தங்கஞ்சி, கருப்பு எள் பனவளம் சேர்த்து வந்து கருப்பு எள் உருண்டை இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் நமக்கு ஏற்படக்கூடிய வீக்னஸ் வலிகள் வந்து வராமல் இருக்கும். ஃபுட்டும் வந்து நீங்கள் ப்ராப்பராக இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து வராமல் இருக்கும். நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நாங்கள் இங்கே ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரே பாவெடுப்பில் இருக்கேன். ஓகே, உங்கள் வயசு? அம்மாவுக்கு 47 வயசு. ஓகே, ஃபைன்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எங்க அம்மாக்கு ரெண்டு ஒரே பாதரிச்சலா இருக்கு டாக்டர். பேரு மரகதம், வயசு 47. ஓகேம்மா, குத்துற மாதிரி வலிகள் இருக்கா? காலு கீழே வச்சாலே எரியற மாதிரி இருக்குங்களா? ரெண்டு நாளா இருக்கு. என்னதான் ஊசி மாத்திரை போட்டாலும் சரியா ஆகும். சரிங்கம்மா, சுகர் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? இன் டெஸ்ட் பண்ணல மேடம், ரெண்டு நாளாதான் இருக்கு. சரிங்கப்பா, இப்போ நமக்கு நம்மளுடைய உள்ள பாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள், ஊசியால் குத்துற மாதிரி இந்த மாதிரி வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த உள்ளம் பாதமே வந்து மறுத்து போகிற தன்மை இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சர்க்கரை அளவுகளும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்தும் இந்த மாதிரி நமக்கு நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள், சர்க்கரை அளவு வந்து ரத்தத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள், நம்மளுடைய உள்ளங்கைகள் உள்ளங்கால்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்புகளில் வந்து நமக்கு ஒரு விதமான குத்துற மாதிரியான வலிகள், பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாதனால இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ரத்த ஓட்டமும் வந்து ப்ராப்பராக போகலை. இப்போ சொல்கிற மாதிரி நமக்கு அந்த உள்ளங்கால்களுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள்லாம் இருக்கும். இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு, அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான, சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த குத்துற மாதிரியான வரிகள் எரிச்சல் இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்படி இல்லாமல் வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து இப்போ காலுக்கு மட்டும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்து சர்க்கரை அளவு வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த எரிச்சல் வலிகள் வந்து குறையணும் அப்படின்னா மைல்டாக ஒரு வார்ம் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கால் வந்து உள்ளுக்கு வச்சுக்க சொல்லுங்கள். இப்போதைக்கு அந்த எரிச்சலும் அந்த குத்துற மாதிரியான வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து ரொம்ப சில்னஸாக இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து தனியாக வந்து செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சில்னஸ் உள்ள பகுதிகளையும் நம்ம வந்து கால் ரொம்ப நேரம் வந்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாமல் நமக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்படும். அதனால் வந்து வீட்டுக்குள்ளே இப்போ சேரில் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு மேட்டோ ஒரு டவலோ போட்டு அது மேலே வந்து கால் வச்சுக்கணும். இல்லை வீட்டுக்குள்ளே தனியாக வந்து செப்பல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். சர்க்கரை அளவுகள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ராம்நாட்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் கூட எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட்ஸ் காமிக்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் மாத்தியானா மேடம், எனக்கு வயசு 47 ஆகுது. ஓகே, எனக்கு வந்து கொஞ்ச நாளா வயிறு மந்த்லி ஒன்ஸ் தினமும் வலிக்கிறது இல்ல, ஒரு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வயிறு வலிக்குது. சரிங்கம்மா, தானாவே சரியா போயிடுது, ஆனா வலி ஒரு நாள் முழுக்க இருக்கு. சரிங்கப்பா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் யூரின்லாம் ஃப்ரீயா போகுது மேடம். இல்ல, அந்த வலிகள் வந்து ஏற்படுற அன்னைக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா போதா இல்ல கேஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுதா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா வந்து வலிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் ஃப்ரீயா போயிடுது. காலையில நேத்து காலையில இருந்து ஒரே வயிறு நைட் வரைக்கும் வலிச்சுட்டே இருந்துச்சு. சரிங்கம்மா, அதுக்கப்புறம் மோஷன் மட்டும் கொஞ்சம் அந்த வலிக்கும் போது கொஞ்சம் இதா இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தானா வலி சரியா போயிடுச்சு. ஆனா இந்த கொஞ்ச நாளா இந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. அடிக்கடினா மந்த்லி ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி வருது மேடம். சரிங்கப்பா,
இப்போ நமக்கு வந்து மோஷன் வந்து நம்ம டெய்லி போறோம், ஒரு சில நாள் வந்து நம்ம போகாம நீங்க சொல்ற மாதிரி வந்து நமக்கு குடல்லே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து ஏற்படும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயா போயிட்டோம், நமக்கு அந்த கழிவுகள் வந்து உள்ள தேங்காம இருந்துச்சு அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைஞ்ச கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஒரு 15 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நம்ம பசும் பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ml எடுத்துக்கலாம், தேன் வந்து ஒரு 5 ml, விளக்கெண்ணெய் வந்து ஒரு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா பசும் பால் வந்து அதில் பாதி அளவு, பசும் பாலுக்கும் பாதி அளவு வந்து தேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி நைட்டு ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணிடும். எப்படி வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை குடல்களை வந்து நம்ம ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்படி இல்லை நமக்கு கழிவுகள் உள்ளே தேங்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த விளக்கெண்ணெய் பசும்பால் தேன் வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாவே மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், இந்த அடிவயிற்று பகுதியில் வந்து வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. நன்றிமா. அடுத்த அழைப்பில் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். கலை எல்லாம் அதே இந்த ஒரே சென்னையில காமிச்சேன் மேடம். ஓகே சார். இது கொஞ்சம் கிளியராச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அது ஒரு 10 நாள் அப்படியே சசசசான அப்படியே மீன் பிளார் மாதிரி கொட்டினே இருக்கு மேடம். நேரம் இதுல வல்ல வட்ட வட்டைய. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எத்தனை சொல்லுங்க எத்தனை வருடங்களா இருக்கு உங்களுக்கு இந்த தொந்தரவு? மேடம் எனக்கு வந்து ஒரு 4 வருஷமா இருக்கு மேடம். சரிங்க சார். இப்போ சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கினாவே நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளில் மீன் செதில் மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மருத்துவமுறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து நம்ம சித்த மருத்துவமுறைகள் எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அதே மாதிரி வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் ட்ரைனஸ் ஆகாமல் வறட்சித்தன்மையாகாமல் ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும். இப்போ ரிப்பீட்டடாக நமக்கு வருது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு எடுக்கும் பொழுது இந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகுது? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைவ உணவுகள் வந்து எந்த பொருள் எடுத்தால் நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுது, இல்லை தோலில் வந்து அரிப்புத்தன்மை வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சைவ உணவுகள்லையும் வந்து எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது என்ன காய்கறிகள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும். ஒரு முறை வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நமக்கு ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுங்கிறத பார்த்து எந்த பொருள் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு, மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேச்சஸ் வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகாமல் டென்ஷன் வந்து ரொம்ப ஆகாமல் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பேச்சஸ் வந்து திரும்ப வரதுக்கு வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை இப்போ இந்த குளிர்காலங்கள் இந்த மாதிரி நமக்கு ட்ரைனஸ் ஆகும்போது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகும். அப்போ ட்ரைனஸ் ஆகாத மாதிரி நமக்கு உடலில் வந்து நமக்கு நீர்ச்சத்து வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான நம்ம நீர் காய்கறிகள் அந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்த சொரியாஸ் தொந்தரவுகளை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உடலில் வந்து நம்ம சேராத மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வராத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு சொரியாசிஸ்க்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுக்குறோம். நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமனைகள் கொடுத்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்முடைய ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகளும் கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்மளோட மருத்துவமனையில் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுப்பாங்க, முழுமையாக வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் சார், திரும்ப திரும்ப வராது சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது கிட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.